முதல் உலகப்போர் 1914 ஆம் ஆண்டு தொடங்கி 1918 ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. இப்போரால் உலக அரசியல் வரைபடம் மீண்டும் வரையப்பட்டது. இப்போருக்கு மிக முக்கிய காரணம் ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம் என்பது வலிமை மிக்க நாடு வலிமை குறைந்த நாட்டை அடிமைப்படுத்தி அதன் இயற்கை வளங்களை சுரண்டுதலாகும். இதன் விளைவாக ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டன. காலனி ஆதிக்கத்தின் மூலம் வலிமை குறைந்த நாட்டின் மக்கள் அடிமையாகவே மாற்றப்பட்டனர். ஐரோப்பிய கண்டம் அதிகமான காலனி நாடுகளை கொண்டிருந்தன. இங்கிலாந்தின் ஆரவாரமான நாட்டுப்பற்று, பிரான்சின் அதிதீவிரப்பற்று, ஜெர்மனியின் வெளிகொண்ட நாட்டுப்பற்று முதல் உலகப் போருக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. ஜெர்மனியின் பேரரசர் கெய்சர் வில்லியம் ஜெர்மனியே உலகத்தின் தலைவர் என பிரகடனம் செய்தார். இது முதல் உலகப் போருக்கு வழிவகுத்தது. ஆஸ்திரிய நாட்டு இளவரசர் பிரான்சிஸ் ஃபர்டினன் மற்றும் அவரது மனைவி செர்பிய நாட்டு இளைஞர் பிரின்சிப் என்பவரால் கொல்லப்பட்டார். இதனால் ஆஸ்திரியாவிற்கும் செர்பியாவிற்கும் இடையே பகைமை உணர்வு ஏற்படுகிறது. இதுவே முதல் உலகப் போருக்கு மிக முக்கிய காரணமாக அமைகிறது. இப்போரில் பதுங்குகுழி போர் முறை பின்பற்றப்பட்டது. இக்குழிகள் எதிரிகளின் சுடுதலில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள வீரர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தன. இப்போரில் உலக நாடுகள் இரண்டு அணிகளாக பிரிந்தன. அவை மைய நாடுகள் எனவும் நேச நாடுகள் எனவும் அழைக்கப்பட்டன. ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா ஆகியவை மைய நாடுகளாகும். ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, அமெரிக்கா, பெல்ஜியம், ருமேனியா, செர்பியா, கிரீஸ் ஆகியவை நேச நாடுகள் ஆகும். இப்போரில் மிக முக்கிய நிகழ்வாக லூசிதானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டது. இதனால் அமெரிக்கா மிகவும் கோபமுற்று முதல் உலகப் போரில் இறங்கியது. இப்போரின் முடிவில் ஜெர்மனி சரண் அடைந்தது. இதன் விளைவாக 1919 ஆம் ஆண்டு பாரிஸ் அமைதி மாநாடு நடைபெற்றது. முதல் உலகப் போர் தொடங்கியதற்கு ஜெர்மனியே காரணம் என்பதால் ஜெர்மனி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஜெர்மனியின் அனைத்து காலனி நாடுகளும் பன்னாட்டு சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். இம்மாநாட்டில் இங்கிலாந்து பிரதமர் லாயிட் ஜார்ஜ், பிரான்ஸ் பிரதமர் கிளமன்சோ, அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் முக்கிய பங்கு வகித்தனர். இப்போரின் முடிவில் 8 மில்லியன் மக்கள் மாண்டனர். கடன்பட்ட ஒரு நாடாக போரில் நுழைந்த அமெரிக்கா போருக்கு பின்னர் உலகத்திற்கே கடன் கொடுக்கும் நாடாக மாறியது. முதல் உலகப் போரில் இங்கிலாந்தின் சார்பாக இந்திய வீரர்கள் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு ஏமாற்றமே காத்திருந்தது. இப்போரால் உலகம்